ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் வெப் சர்வீசஸ் AWS சீரீஸ் தாங்க கண்டினியூ பண்ண போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் AWS பட்ஜெட் செட்டப். ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ்க்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ நீங்கள் வந்து AWS வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, ஸோ லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, AWSல எப்படி வந்து பில்லிங் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ எப்படி ஃப்ரீ டயருக்குள்ளேயே நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, அதை எப்படி ஃப்ரீ டயரை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் தெரியாமல் உங்களுக்கே தெரியாமல் பில்லிங் வந்து ஜென்ரேட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுறது, அந்த மாதிரி பில்லிங் ஆகாமல் ப்ரிகாஷன்ஸ் எப்படி நம்மளை முன்னமே நம்மளை அலர்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் நமக்கு இருக்கலாம். இன்கேஸ் நம்ம AWSல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பில்லிங் ஜென்ரேட் ஆச்சு, ஸோ நான் வந்து பில் பே பண்ணல, ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுமா இல்லை நான் கன்ஃபார்ம் பண்ணணுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ உங்களோட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, AWS பில்லிங் கன்சோல் அப்படின்னா என்ன? அதாவதுங்க, இப்போ நம்ம வந்து AWS வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஓகே நம்ம ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஃப்ரீ டயர்னு சொல்கிறாங்க, சம்திங் என்னமோ சொல்கிறாங்க. ஓகே, அதை நம்ம ஒழுங்காக வந்து அனலைஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ரெண்டு மூணு க்ரியேட் பண்ணுவோம். அதில் EBS வால்யூம் வந்து 30 GB 20 GBன்னு சொல்லிட்டு எவ்வளோ பண்ணணும், அப்படி ஒரு பெர் மந்த்துக்கு எவ்வளோ ஃப்ரீ டயர் இருக்குது. ஸோ இது எதையுமே நம்ம பார்க்காம என்ன பண்ணுவோம், இஷ்டத்துக்கு EBS வால்யூம் க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் S3 பக்கெட் கண்டிப்பாக இருக்கும், இவ்வளோதான் புல் ரெக்வஸ்ட் இருக்கணும்னு, இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரீ டயரில். ஸோ நம்ம அது எதையுமே பார்க்கறது இல்லை, கரெக்ட்டுங்களா? நம்ம இஷ்டத்துக்கு ஓகே, ஈஸி டு இன்ஸ்டன்ஸாக எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், EBS வால்யூமா எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், ST பக்கெட்டை நம்ம எவ்வளோ வேணாலும் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம தப்பு பண்ணிடுறோம், அது என்னன்னே தெரியாமல் நம்ம பண்ணுற தப்பு இதெல்லாம், கரெக்டுங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃப்ரீ டயரை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கரெக்டுங்களா? ஃப்ரீ டயர்னா என்ன? ஃப்ரீ டயர்னால் எல்லாமே கண்டிப்பாக ஃப்ரீ கிடையாது. AWSல எல்லாமே ஃப்ரீ கிடையாது, எல்லா சர்வீசஸும் ஃப்ரீ கிடையாது, சரிங்களா? ஸோ ஒரு சில சர்வீசஸ் வந்து ஃப்ரீ டயரில் இருக்குது அப்படின்னா, அதுக்கு அவங்க கண்டிப்பாக லிமிடேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, கரெக்டுங்களா? ஃபுல் கெப்பாசிட்டியும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரீ டயரில் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம எக்ஸீட் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம பே பண்ணி ஆகணும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் AWS வந்து லாகின் பேஜ் போகும்போதே பார்த்தீங்கன்னா, AWS ஃப்ரீ டயர்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, AWS இருக்கக்கூடிய ஒவ்வொரு சர்வீசஸும் பெர் மந்த்துக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகிறப்ப தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பில்லிங் வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ எல்லாமே நமக்கு அவங்க இண்டிகேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா T2.micro போட்டு அதுக்கு கீழேயே ஃப்ரீ டயர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எப்படி ஃப்ரீ டயரை பற்றினா செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம், ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறத பற்றி நம்ம போட்டிருக்கோம், அங்கங்கே நம்ம சொல்லியிருப்போம் ஃப்ரீ டயர்னா என்னன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா, நான் அவனுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் எடுத்தோட நீங்கள் AWS வந்து நீங்கள் லாகின் பண்ணுறப்போ AWS பில்லிங் டேஷ்போர்ட் யூ ஹாவ் டு செக், சரிங்களா? திஸ் இஸ் மேண்டட்ரி, கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன் நான். நீங்கள் பில்லிங் டேஷ்போர்ட் நீங்கள் செக் பண்ணுறத ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும், கரெக்டுங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த மாதிரி பில்லிங் டேஷ்போர்ட் வந்து நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் வந்து எஃபெக்டிவாக நீங்கள் ஃப்ரீ டயரை நீங்கள் யூஸ் பண்ணாலும், நீங்கள் பில்லிங் டேஷ்போர்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செக் பண்ணுறது மூலமாக என்னென்னா, அன்வான்டாக வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஓகே பில் வந்து ஆகுது, ஸோ எதுக்காக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் பில்லிங் டேஷ்போர்ட் செக் பண்ணுறத ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியாக கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டெமோ காமிக்கிறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த AWS வந்து இப்போ ஓகே நம்ம வந்து ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் ஓகே நான் க்ரியேட் பண்ணுறேன், இப்போ ஃப்ரீ டயரில் நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம், அதை என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டெர்மினேட் பண்ணிடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மட்டும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, அதை டெர்மினேட் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, இல்லை அப்படின்னா அது பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்னா, அன்வான்டாக நமக்கு வந்து என்னென்னா, பில்லிங் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும்,
புரியுதுங்களா? இந்த மாதிரி AWS பில்லிங் கன்சோல். ஸோ இந்த இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியாக AWSல நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் நம்மளோட பே இன்வாய்ஸஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம், பில்லிங் ப்ரிஃபரன்சஸ்லாம் நம்ம பார்த்துக்க முடியும் அண்ட் அடிஷ்னல் கிளவுட் சர்வீசஸ் என்னென்னலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இந்த AWS பில்லிங் கன்சோலில் நம்ம பார்த்துக்க முடியும், ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, AWS பட்ஜெட்ஸ். ஸோ பட்ஜெட்ஸ் இது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இந்த பட்ஜெட்ஸ் மூலமாக நம்ம என்ன ஒரு கஸ்டம் பட்ஜெட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது மூலமாக என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ சர்வீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளோட பட்ஜெட் அமௌண்ட்டை விட இது எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதான் என்னது அப்படின்னா கஸ்டம் பட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது என்னென்னா எக்ஸீட் ஆகுறது, நம்மளோட பட்ஜெட் அமௌண்ட்டை விட எக்ஸீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது. ஸோ அதான் என்னது அப்படின்னா கஸ்டம் பட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் பட்ஜெட்ஸ் அண்ட் யூசேஜ் பட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப்ஸ் இருக்குது. ஸோ காஸ்ட் பட்ஜெட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் சர்வீஸ்லேயே நம்ம என்ன அது எவ்வளோ நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸோ எப்படி பிளான் பண்ணுறது, ஹவு மச் ஸ்பெண்ட் ஆன் அ சிங்கிள் சர்வீஸ். ஸோ இதை சொல்கிறதா என்னது அப்படின்னா காஸ்ட் பட்ஜெட் அப்படிங்கிறது. இதே யூசேஜ் பட்ஜெட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்லை ஒவ்வொரு சர்வீஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிபிள் சர்வீசஸில் எப்படி நம்ம யூசேஜ் பொறுத்து எப்படி பட்ஜெட் வருது, சரிங்களா? அதான் என்னது அப்படின்னா யூசேஜ் பட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, புரியுதுங்களா? ஸோ அதான் என்னது அப்படின்னா பட்ஜெட்ஸை வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்றபடி என்னது சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் என்னது அப்படின்னா கஸ்டம் பட்ஜெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அன்வான்டாக பில்லிங் ஆகிறத நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரெவன்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த பட்ஜெட்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணுறது, கிளவுட் வாட்ச்னா என்ன, இதில் நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி AWS ஃப்ரீ டயர் வந்து அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியவங்க, கரெக்டுங்களா? ஸோ சில சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ 12 months வரைக்கும் நமக்கு ஃப்ரீ அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரண்ட் பேஜோட AWS ஃப்ரீ டயர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க 12 months வரைக்கும். நீங்கள் எப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அதுலேருந்து 12 months வரைக்கும் எனக்கு இந்த ஃப்ரீ டயர் சர்வீஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 12 months என்ன, அதோட கெப்பாசிட்டி என்ன, அதோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 months அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பே ஆஸ் யூ கோ பேசிஸ் அந்த கான்செப்ட் படி நமக்கு பில்லிங் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ பே ஆஸ் யூ கோ பேசிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, பே ஆஸ் யூ கோ பேசிஸ் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட யூசேஜ் பொறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பே பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு பே பண்ணி ஆகணும். அதான் பே ஆஸ் யூ கோ பேசிஸ், எவ்வளோ போகிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பே பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா AWS பில்லிங் டேஷ்போர்ட். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கன்சோல் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரைட் சைடில் AWS பில்லிங் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஒரு சர்க்கிளில் ஒரு கிராஃப் மாதிரி அவங்களே நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ டாலர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த மந்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நோட் பண்ணியிருப்பாங்க. இதை தான் நீங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களே ஃப்ரீ டயர் லிமிட் எவ்வளோ, ஒவ்வொரு சர்வீஸையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண எல்லா சர்வீஸையும் அவங்களே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரீ டயர் லிமிட் இப்போ ஈஸி டுனா ஃப்ரீ டயர் இவ்வளோ தான் இருக்குது, இதில் நீங்கள் கரண்ட் யூசேஜ் நீங்கள் இவ்வளோ இந்த மாதத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஃபோர்காஸ்டட் யூசேஜ் இவ்வளோ இருக்கும், அதையும் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இதே ஃப்ரீ டயர் முடிய போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெட் கலரில் அவங்க அந்த பார் வந்து இருக்கும், இல்லை நீங்கள் வித்தின் தி ஃப்ரீ டயர்க்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எந்த நம்ம யூஸ் பண்ணுற சர்வீசஸ்லாம் ஃப்ரீ டயருக்குள்ளே இருக்கா, எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மந்த் எண்டில் எவ்வளோ போகும். ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு இங்கேயே கிடச்சிடும் இந்த பில்லிங் டேஷ்போர்டில். ஸோ இந்த பில்லிங் டேஷ்போர்டுங்கிறது ஒரு எஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல் வே, சரிங்களா? நம்ம ஈஸியாக நம்மளோட பில்லை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு பவர்ஃபுல் வே அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ ஒரு மந்தோட மந்த் டு டேட் AWS ஸ்பெண்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பில்லிங் டேஷ்போர்ட் வந்து டெஃபினட்டாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஸோ இந்த மாதிரி பில்லிங் சர்வீஸ்லாம் நான் வந்து வித்தின் தி 12 months நான் இருக்கேன், அப்போ தான் நம்ம ஃப்ரீ டைம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், கரெக்டுங்களா? ஸோ 12 months மேலே எக்ஸிட் ஆனிச்சுனால நான் என்ன சொன்னேன், பே ஆஸ் யூ கோ பேசிஸ் அந்த கான்செப்ட் படி நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அப்புறம் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன், சரிங்களா? ஓகே, ஸோ நீங்கள் வித்தின் தி 12 months இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து அலர்ட் ஆகணும், நான் ஃப்ரீ டயரை விட்டு நான் தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அலர்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே என்னென்னா கிளவுட் வாட்ச் அலாம் செட் பண்ணுறது. இந்த கிளவுட் வாட்ச் அலாம் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லெவல்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு சர்டைன் லெவல், அதாவது என்னென்னா
ஒரு அவங்களே ஒரு கிராஃப் படியும் கொடுத்துருக்காங்க, இல்லை வேல்யூ அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க, வேல்யூ ப்ரிஃபரன்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை என்ன பண்ண ஒரு ஒரு லெவல் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். அதாவது என்னென்னா இப்போ $10. ஸோ இந்த த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ வந்து $10 வந்து தாண்டுறப்போ எனக்கு வந்து மெயில் நோட்டிஃபிகேஷன் எனக்கு பண்ணுங்க, எனக்கு வந்து அலர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிரேட்டர் தன் 10 இருக்கணும், இல்லை லெஸ் தென் 10, இல்லை கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ இந்த மாதிரி நம்மளே என்னென்னா ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லெவலை நம்ம செட் பண்ணி அது மூலமாக நமக்கு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெயிலில் நமக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதான் என்னது அப்படின்னா கிளவுட் வாட்ச் அலாம். $10 மேல் எனக்கு போகுது அப்படின்னா எனக்கு நீங்கள் அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்காக என்ன அப்படின்னா இந்த கிளவுட் வாட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா SNS அப்படிங்கிற ஒரு சர்வீஸை வந்து யூஸ் பண்ணும். SNSனா என்ன அப்படின்னா சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ், சரிங்களா? ஸோ இந்த கிளவுட் வாட்ச் வந்து இந்த SNSஐ யூஸ் பண்ணி அது மூலமாக தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இமெயிலில் வந்து நமக்கு சென்ட் ஆகும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த SNSஐ வந்து கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க SNS டாப்பிக்கை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த கிளவுட் வாட்ச் அலாம் வந்து செட் பண்ணி SNS டாபிக்கை ஆட் பண்ணிட்டு அது மூலமாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இமெயிலை வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ கிளவுட் வாட்ச் எல்லாமே எப்படி செட் பண்ணுறது அண்ட் SNS எப்படி ஆட் பண்ணுறது, டாபிக் எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம டெமோவில் பார்க்கலாம், சரிங்களா? நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்னா AWS கண்டிப்பாக வந்து எல்லா சர்வீசஸ்லேயுமே ஹெல்ப் அண்ட் டெஸ்க் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த AWS சப்போர்ட்டில் போயிட்டு ஓகே நான் வந்து இந்த மாதிரி லேர்னிங் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணேன், ஸோ எனக்கு வந்து தெரியாமல் நான் இந்த மாதிரி ஒழுங்காக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி நடந்துக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக தே வில் கன்சிடர், அந்த மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள்ட்ட கேட்பாங்க ஃப்யூச்சரில் இது மாதிரி வராமல் நீங்கள் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருக்கிறீங்க, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வராமல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே நீங்கள் வந்து அவங்க அதுக்கு வந்து அவங்களே அவங்கள மெயில் உங்களுக்கு அனுப்புவாங்க, அதாவது ஒரு லிங்க் அனுப்புவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி அவங்களுக்கு அலர்ட் காமிக்கிறதுக்கு, பில்லிங் அலர்ட்ஸ் காமிக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே நமக்கு லிங்க் அனுப்புவாங்க, சரிங்களா? ஸோ யூ டோன்ட் வரி. ஸோ நீங்கள் லேர்னராக இருக்கீங்கன்னா ஒரு 2-3 தடவை தெரியாமல் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பில்லிங் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஹெல்ப் அண்ட் டெஸ்க் போய்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம், கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன தான் AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருந்தாலும் அன்லெஸ் நீங்கள் வந்து அந்த அந்த நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் வந்து நீங்கள் ஐ மீன் என்ன நம்பர்னால் அந்த சிசி நம்பர் இருக்கும் சொல்லுவாங்கள்ல, அந்த டெபிட் கார்டுக்கு பின்னாடி 3-digit நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் நீங்கள் கொடுத்து கன்ஃபார்ம் பேமெண்ட் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா பில்லிங் வந்து டெபிட் ஆகும். அன்லெஸ் உங்களுக்கு டெபிட் ஆகாது, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பில்லிங் எடுக்க மாட்டாங்க. ஸோ யூ டோன்ட் வரி, ஓகே? ஸோ இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.